ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இனத்திலேருந்து அந்த சரி சிக்கு யோகா சாஷிஷத்துலேருந்து ஒரு சூப்பரான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் போன பதிவில் ராமர் ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தியிருந்தார் நீங்கள் ஏதோ யானை போர்க்களம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க பூமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதோட ராமர் கேட்டதான் வந்து போன பதிவில் முடிச்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து வருவோம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எதை செஞ்சால் நம்ம வந்து இங்கேருந்து தப்புச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரு காரியத்தை இன்றைக்கி சொல்கிறாங்க மனோமாறுதல் அப்படிங்கிறது எதில் நடக்கணும் எங்கே நடக்கணும் இங் எப்படிப்பட்ட மனோமாறுதல் வந்தால் நம்ம இங்கே திருப்பியும் வரமாட்டோம் அதாவது பிறப்பு அப்படிங்கிறது எடுக்க மாட்டோம் பிறவானிலை அப்படிங்கிறது பெறுவோம் உண்டான ஒரு விடை சரிங்களா ஸோ ராமர் இந்த கேள்வி கேட்டாரா எது யானை எது போர்க்களம் எது வந்து யோக பூமி அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் கேட்டாரா ஸோ வசிஷ்டர் சொல்கிறார் உன்னுடைய தேகமானது தான் வந்து யோகபூமி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சம்சார பந்தங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த போர்க்களமாக காட்டக்கூடியது இந்த மதத்தினால் உண்டான இந்த வாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசைகள்லாம் இருக்குது பார்த்திங்கனா அதுதான் அந்த மதம் கொண்ட அந்த யானை அதற்கப்பறம் இந்த மனசு இருக்குது பாருங்கள் நம்மளுடைய மனசு அது தான் அந்த யானை சுற்றி தெரியக்கூடிய அந்த ஒரு காடு நல்ல கர்மம் தீய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த யானைக்கு இருக்கக்கூடிய இரண்டு தந்தங்கள் அப்போ இப்படிப்பட்ட இந்த யானையை அந்த மனமானதை வந்து அந்த யானைங்கிறதான மனம் அந்த மதம் பிடிச்ச அந்த யானையை வந்து நீ வந்து அடக்கிட்டே அப்படின்னு சொன்னால் எதில் இந்த இந்த யோகபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் மூலமாக அடக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு பிறவான நிலை அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படிங்கிறார் அப்போது எல்லா விஷயங்களுக்கும் ஆதியாக இருக்கக்கூடியது சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இச்சைகள் அதாவது ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆதியாக இருக்குது யார் ஒரு மனிதன் பிறப்பெடுத்ததற்கு பிறகு இந்த ஆசையை வந்து துறக்காமல் விடுகிறானோ அவனுடைய மொத்த பிறவையுமே ஒரு வியர்த்தனம் அப்படிங்கிறது வேஸ்ட்டு அவன் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவன் ஏன் ஏன் அதை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா நீ திருப்பும் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும் இந்த ஆசைகள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே தான் அதில் எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறதும் கிடையாது இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனம் சித்தம் சங்கல்பம் உணர்ச்சி பாவனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெயர்களில் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க பற்று ஏதோ ஒன்று மேலேயோ ஒன்று பற்று அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு சோர்ஸ் என்ன ஆசை தான் அப்போ இந்த ஆசையை நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது உன்னுடைய மனோதிடத்தை கொண்டு மட்டுமே இந்த ஆசை அப்படிங்கிறது உன்னால் ஜெயிக்க முடியும் மனசை மனசாலே அழியினு போ ஒரு ரெண்டு பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா அதுதான் அப்போது இந்த மனோதிடத்தின் மூலமாகவே இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னால் அழிக்க முடியும் ஸோ ஆசை இருக்கும் பொழுது அது பந்தத்திற்கு காரணமாகிறது நிராசை அடையும் பொழுது மோட்சத்திற்கு காரணமாகிறது இந்த சங்கல்பம் அப்படின்னா என்ன செயல் ஒரு சங்கல்பம் நடக்கும் பொழுது இந்த பந்தத்திற்கு வந்து அது காரணமாக மாறிடுது அசங்கல்பம் எந்த விதமான அசைவோ செயல்பாடுகள் இல்லாமல் போகும்பொழுது மோட்சத்திற்கு அது காரணமாகிறது உணர்ச்சி அப்படின்னு இருக்கும் பொழுது சம்சார பந்தத்தோடு நம்மளுக்கு வந்து கூடி இணைக்க வைக்கிறது சம்சார பந்தம்னு என்ன முதல் தடவை பார்க்குறவங்களுக்காக இருந்தால் சொல்கிறேன் இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய விருப்பம் இந்த உலக விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய விருப்பம் அப்போது இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த உலக விஷயத்து மேலே பற்று அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் உணர்ச்சிகள் அற்ற தன்மை அப்படிங்கிறது மோட்சம் அடைவதற்குண்டான வழியை கொடுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த உலக விஷயம் சம்சார பந்தம் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய பற்றுக்களை வந்து அது முழுக்க முழுக்க அப்படியே குறைவா குறைய வைக்கும் இதற்குண்டான ஏதுவான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சும்மா இருக்கிறதுனா என்ன உடலும் மனதும் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை மனம் அசைஞ்ச உடல் அசையும் ஸோ சோர்ஸ் மனசு தான் அதை புரிச்சிட்டேன் உடம்பாட்டும் அமைதியாக உட்காந்துரும் ஸோ இந்த சும்மா இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது நம்ம மோட்சப் பதவி மிகுந்த எளிமையோடு நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வசிஷ்டர் ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாரு இவ்வளோ சும்மா இருக்கிறது என்னையா டின் கஷ்டம் சும்மா இருக்கிறதுல என்ன கஷ்டமாக இருக்க போகுது நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த சும்மா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் நான் எவ்வளோ சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதைவே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தோம்னா நான் மட்டும்தான் நம்மளால் இந்த பதவி அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறாரு அப்போது அங்கே பரத்வாஜர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் பொது ஜனங்களுக்கு உண்டான அவர்கள் முன்னேறுவதற்கு உண்டான வசிஷ்டர் சொன்ன இந்த வசிஷ்டர் ராமருக்கு உபதேசித்த அந்த உபதேசங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வால்மீகி பார்த்து சொல்கிறார் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து இந்த உபதேசங்கள் இவ்வளோதானா இன்னும் ஏதாவது உபதேசங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது வால்மீகி சொல்கிறார் ஸோ வசிஷ்டர் அந்த உபதேசத்தை கொடுத்து முடிச்சுன்னால் ராமர் எப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாராம் அப்படி பேனு நின்ட்டு கல் தூண் போல் இருந்தார் ராமர் அப்படின்னு எழுதுறாங்க அப்படியே ஒரு யோசனை இல்லாமல் உடல் அசையில் மனம் அசையில் எதுவுமே இல்லை ஒரு பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தாராம் வசிஷ்டர் சொன்னதை கேட்ட மாத்திரத்திலேயே ராமருக்கு வந்து அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல சிந்திச்சிருச்சு அவர் பாட்டுக்கு இப்படி பேசாமல் அந்த இடத்துல அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தாராம் அப்போ பரத்வாஜர் சொல்கிறாரு ஏ முனீஸ்வரரே வசிஷ்டரை பார்த்து சொல்றது வால்மீகி பார்த்து சொல்கிறார் முனீஸ்வரரே ராமர் ஒரு அதிசயப்பிரிவு ஒரு அவதார புருஷன் அவருக்கு தானே எல்லாம் வாச்சிரும் ஏன்னா அத்தனை கர்மங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கார் புண்ணிய கர்மங்கள் செஞ்சிட்டு வந்திருக்கார் அவருக்கு வாய்க்கம் நான் ஒரு சாதாரண ஒரு பாமரன் எனக்கு அந்தளவுக்கு புண்ணியமெல்லாம் கிடையாது நான் கிடையிறதுக்கு இன்னும் ஏதாவது எளிமையான ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு ஒன்று வாழ்மீக்கிவர் சொல்கிறார் வசிஷ்டர் ராமருக்கு என்னென்ன உபதேசங்கள் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன் அதை தொடர்ந்து நீ வந்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஆராய்ச்சியின் மூலமாக இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அந்த ராமர் என்ன பதவி அடைந்தாரோ அந்த பதவி அப்படிங்கிறது உனக்கு நிச்சயிக்கப்படும் இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையான பிரிவுகளாக இது இந்த இடத்துல அது பிரிக்கப்பட்டிருக்கு இருக்குது உண்மையாலுமே இந்த இடத்துல இந்த ஞானம் அஞ்ஞானம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாமே அந்த பரமா பரமானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை தான் புரிதலுக்காக அது ரெண்டாக வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உண்மையாலுமே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இந்த உலகத்தை நீ முழுக்க பார்க்கறது எல்லாமே ஒன்று தான் ஏன் இதில் ஒன்றும் பிரிவெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா இது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இல்லாமல் போகும் ஸோ ஒரு நித்திரை போல் ஒரு தூக்கத்திலேருந்து நீ விழிக்கிறதுக்கு போல் இருக்கிற மாதிரி தான் நீ வந்து இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கணும் இது எல்லாம் கனவு தான் கனவு கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் அது நிஜமாக இருக்கும் கண்ணை முழிச்சிட்டோம்னா அது ப பொய்யா போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை நீ இருக்கணும் இது நீ உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறது அழிஞ்சு போயிடும் அப்போ இது மேலே எதுக்கு உனக்கு பற்று அப்போது ஒரு தூங்கிட்டு இருக்கிறவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி மட்டும் இந்த உலகத்தை நீ பார்த்துட்டு அதை அதுக்கு மேலே நீ வந்து பெருசாக மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இந்த இடத்துல உனக்கு கிடையவே கிடையாது நீ முதல் பிறப்பெடுத்த தெரியுமா காலத்தில் முதல் பிறப்பெடுத்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது இருந்த ஒரு தான் நீ பிறப்பு அப்படிங்கிறத எடுத்த அது என்ன ஆகிப்போச்சு நான் என்ற ஒரு தன்மை உனக்கு கூட 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 இந்த ஆசைகளும் இந்த பற்றும் உன்னுடைய செயல்பாடுகள் சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து கர்மம் செயல் அது கூட்டிகிட்டே இருந்துருச்சு கடைசியில் நீ யார் அப்படிங்கிறதே முழுசு முழுசு நீ வந்து மறந்து போயிட்டேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் வந்து நிதர்சனம் இங்கே இருக்கக்கூடியது தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நீ வந்துட்டேன் ஆனால் இது உண்மையிலுமே அப்படியான்னு கேட்டால் கிடையாது எல்லாமே இந்த இருந்து தோன்றியது தான் அது அப்போது சூன்யத்திலேருந்து தோன்றியதற்கு என்ன தன்மை இருக்கும் அதே சூன்யத்தன்மையில்தான் இருக்கும் ஒரு நீர் குமிழ் இப்படி மேலே வருது தண்ணியிலிருந்து அப்படி நீர் குமிழி மேலே வருது பார்க்கறதுக்கு நீர் நீர் குமிழி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது என்னவாகும் அது உடஞ்சின திருப்பி அது நீரனுடைய தன்மையிலேயே போயிடும் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த சூன்யத்திலிருந்து தான் வந்தது அதுவும் சூன்யந்தான் வந்ததும் சூன்யந்தான் அது அது இல்லாமல் போகும்போது அது எங்கே போகும் மறுபடியும் அதே சூன்யத்திற்கு தான் போகும் அப்போது எல்லாத்துக்குமே அந்த சோர்ஸ் ஏதுமற்ற அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்போது நீ அதைத்தானே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ இந்த ஏது மற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க உன்னுடைய கவனத்தை வச்சு அதுவாகவே நீ இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் உன்னுடைய மனமானது வந்து அப்படியே திடப்பட்டு ஒருநிலைப்படும் அந்த ஒருநிலைப்பட்டு நீ வரும்பொழுது அந்த பிரம்மத்தோடவே கூடியிருக்கக்கூடிய அந்த ஒரு அன் ஒரு ஒரு தன்மையோடு நீ வந்து அப்படியே மாறிடுவேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது உனக்கு முழுக்க முழுக்க அந்த இடத்துல ஏற்படாது இந்த மொத்த அண்ட சராசரம் முழுக்க பார்க்கும் பொழுது பரம அணுக்களால் ஆனது ஆட்டம் பரம அணுக்களால் ஆனது இந்த பரம அணுக்கள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு நேரம் கூடுது ஒரு பொருளாக மாறுது அப்புறம் அதுவாகவே பிரிஞ்சிருது அப்புறம் அதுவாட்டி தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போ இது ஒரு நிலைப்பாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது அது என்றைக்குமே இல்லவே இல்லை இந்த ஒரு தன்மையை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் போதும் முதல்ல சகுன பிரம்மமாக பார் அப்படின்னா என்ன இந்த இது தெய்வம் அது தெய்வம் அது தெய்வம் இது அது அது எல்லாம் இது வந்து பிரம்மந்தான் இது வந்து பிரம்மந்தான் சகன பிரம்மம் எல்லாத்தையுமே பிரம்மத்தை பொருள் வடிவமாக தனித்தனியாக பாரு காலத்தின் மாறுதல் என்பால் உனக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும் ஆட இது பிரம்மா அது பிரம்மங்கிறது எல்லாமே பிரம்மம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு வந்துடும் பேசாமல் கப்பு கும்பிட்டு கூட அமைதியே உட்காந்துரு இவ்வளோ தான் அதில் இனியா போய் கஷ்டப்படுறதுக்கு வேற ஒன்று இருக்குது யார் ஒருத்தன் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அவனுக்கு பிறப்பு அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்கிறது கிடையாது சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பற்று கொண்டு அதை நோக்கி அவர்களுடைய கர்மத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் பார்க்கும்பொழுது புராணங்கள் எல்லாமே சராசரியாக ஒரு மனிதன் எப்படிப்பட்ட கர்மங்கள் செய்வானோ அதனூடாகவே போய் அவனுக்கு வந்து நல்ல பழக்கத்தை சொல்லித்தந்திருக்காங்க அதனால் கதை ரூபமாக அவனுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல ஒரு தெளிந்தவனுக்கு அதெல்லாம் தேவைப்படுறது கிடையாது ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு வச்சுவோ இது எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறான் அப்போ நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா போதும் ஒரு அரசன் பார்ப்பது எல்லாத்தையுமே நல்லதாகவே பார்ப்பான் ஆனால் ஒரு அஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியது பா ஒரு ஒரு சாதாரண பாமரன் அப்படிங்கிறது பார்க்குறது எல்லாமே அவனுக்கு கெட்டதாகவே இருக்கும் அவன் பார்க்கறது பண்ணுறது எல்லாமே நீ ஒரு அரசன் போல் உயர்ந்த ஒரு விஷயத்தை தான் நீ பார்க்கணும் உயர்ந்ததான அந்த ஒரு ஞான மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றி இந்த ஆசைகளெல்லாம் முழுக்க ஒழித்து ஒருநிலைப்பாட்டோட அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது உன்னுடைய உணர்ச்சிகள் ஆசையினால் தூண்டப்படக்கூடிய இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது மட்டற்று போயிடும் மட்டு போயிடும் இந்த மட்டுப்போன தன்மையில் போகும்பொழுது துரிய நிலை அப்படிங்கிறது எளிமையில் உனக்கு வந்து வாய்க்க பெறும் அப்படிங்கிறார் அப்போ பரத்வாஜன் மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்குறாரு உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் பெறுவதற்காக நாம் பெரும் கடமைப்பட்டவனாக இருக்கேன் ஸோ இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறதுல வந்து கடப்பதற்கு ஒரே ஒரு சோர்ஸ் என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் வைராக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இதற்கு மேலும் ஏதாவது மோட்ச பதவி அடைவதற்கு இதற்கு மேலும் ஏதாவது வசிஷ்டர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஒன்று வால்மீகி ஒரே இதை சொல்கிறேன் சரி சொல்கிறேன் கேளு ஒரு நல்ல ஆசனம் இருக்கை ஒரு நல்ல ஆசனத்தில் போய் அமைதியாக உட்கார் உன்னுடைய தேகமும் உன்னுடைய இந்திரியங்கள் அதாவது என்ன மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒருநிலைப்பாடோடு அப்படி அமைதியாக அசைவற்று ஒரு தன்மையில் அமர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா பற்றுக்களும் எல்லா பொருட்கள் மீது இருக்கக்கூடிய எல்லாமே ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஓம் என்ற அந்த ஒரு பிரணவத்தை உச்சரித்து அத்தனையும் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு சரி அப்போ உன்னுடைய எல்லா விதமான அந்த விருப்பங்களையும் எல்லா விதமான ஆசைகளையும் முழுக்க அந்த ஓம் என்று சொல்லி அதற்கு வந்து முழுக்க அர்ப்பணிச்சிரு அப்போ எல்லாத்தையும் அந்த ஓம் என்ற சன் இது ஒன்றுக்கு அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு அதற்கு மீறி வேறு எதுவுமே வெளிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அது அதனால தான் அது அர்ப்பணிப்பு முழுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி கொடுக்கும் பொழுது நீ எப்பேற்பட்ட மாறுதல்கள் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் மறுபடியும் அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையாகவே மாறும் இந்த பஞ்சபூதங்கள்னால உண்டான இந்த உடல் இருக்கு இல்லையா அந்த நம்ம பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் அதனுடைய தன்மாத்திரையாகவே அது மாறிடும் அப்போ என்னாகும் இந்த உடல் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அசைவுகளுக்கும் அற்று பெசாமல் அமைதியாக இருக்கும் மனமானதற்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது மனசுனால தான் இந்த உடல் அசைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த உடல் அசையம் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது அப்போது எங்கள் உண் எது உண்மையிலமே அமைதியாக இருக்குது மனமானது அமைதியாகிடுச்சி பிகாஸ் நீ எல்லாத்தையுமே ஓம்னு சொல்லி அந்த கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அதுக்கு சரணாக இது பண்ணிட்டான் அதனால் அந்த மனமானது அசைவில்லாமல் இருக்குது மனமான அது அசைவில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உடலும் இல்லாமல் அமைதியாக பேசாமல் அப்படியே உட்காந்துருச்சு இப்போ மனம் ஒரு கேவல சித் சங்கல்ப நிலையில் இருக்குது அது பாட்டுக்கு பெச்சாமல் இருக்குது உடல் இருக்குது இருக்க கண்ண மொழிப்போ நமக்கு எந்த விதமான இருந்தாலும் கூட மனம் எந்த விதமான ஒரு 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 ஆர்டரும் வந்து கொடுக்கவே கொடுக்காது அது வாட்டுக்குப் இருக்கும் இப்போ இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கேவல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமானது வெளிப்புறமாக வந்ததுன்னா சங்கல்பம் நடக்கும் ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்கும் உட்புறமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய விஷமும் ஒரு தன்மையில் இருக்கும் இந்த மூன்று நிலைப்பாடுகளும் யார் ஒருவன் மறக்கிறானோ முழுசும் அதுகிட்டிருந்து அழியுதோ மனமானதே முழுசும் அந்த இடத்துல அழியுதோ அவன் துரிய நிலை அடைந்த ஒரு நிலைக்கு போகக்கூடியவனாக கடவான் ஸோ அவனே அந்த ஆனந்த சுரூபியாக எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவன் வந்து போகிறான் அப்படிங்கிற அப்போ பரத்வாஜர் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு துரிய பதவி அந்த ஒரு மனம் அடங்கி அந்த ஆனந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலையை நான் ஆல்ரெடி நான் தான் உணர்ந்துட்டேன் அந்த அந்த நிலையில் இருக்கேன் அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஜீவன் முக்தர்களுடைய அவர்கள் எப்படி அந்த கர்மங்கள் எல்லாம் அனுசரிக்கணும் அவங்க கண்ணை முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடல் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகணும் அவங்க அந்த தவோ நிலையில் இருக்காங்க கண்ணை முழிச்ச நிலையிலையும் மனம் அசையாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஸோ அவர்கள் அந்த ஜீவன் நிலை அந்த துரிய நிலை தியானத்திலையும் சரி கண்ணை விழிச்ச நிலையிலையும் அதே நிலையில் இருக்காங்க இவர்கள் ஜீவன் முக்தர்களாக சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் கர்மத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் அந்த செயல் கர்மம்னா என்ன செயல் ஒரு செயலை எப்படி அனுசரித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார் அதற்குண்டான விடையை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அடுத்த பதிவோட இந்த இந்த பிரகரணம் மோட்ச பிரகரணம் தானே ஸோ இது வந்து இதனுடைய முதல் பாகம் முடிவு பெறுது சரிங்களா ஸோ யா விஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் யோகவா சிஸ்டம் ஸோ அப்படி பார்க்கலாம் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த கேள்விக்குண்டான பதிலோட அதுவரையும் தொடர்ந்து நிதினங்கள் நான் உங்கள் நினைத்திலிருந்து பண்ணி நன்றி